ஹலோ மக்களே, ஆஃப்டர் அ லாங் டைம் வெல்கம் டு அகிலா கிருஷ்ணா விலாக். இன்னைக்கு நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் காமிக்க போகிறேன் வித் ஸ்பெஷல் ஸ்னோ. ஸ்னோயிங்காக இருக்கீங்க, இந்த இயரோட ஃபஸ்ட்டு ஸ்னோ. ஸோ நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். வாவ், எங்கள் வீட்டுக்கு வெளியில் இது. ஜஸ்ட் நான் ஸ்டெப்ஸ் இறங்கி வரேன். ஸோ வின்டர் ஸ்டார்ம், ஓ மை காட். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இது வந்து ஃப்ரண்ட் சைட் போகிற ரோடு வந்து. ஸோ யூஸ்வலி இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கிராஸாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் ஸ்னோ கவராக இருக்கனால இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய வைடு ஏரியா. இந்த இடத்துல வந்து ஸ்னோமேன் இதெல்லாம் பண்ணி விளையாண்டா செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்னோவே ஒரு க்யூட்டு தாங்க ஆஸ் யூஷுவல். ஒயிட் ஸ்னோ வி டே. ஸோ இஸ் என் ஃபேமிலி ஸ்னோவில் விளையாடுறாங்க. எப்படி இருக்கு டைனிங் ஏரியா? சோ இங்க ஸ்னோமேன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சால என்னடா அது? இது எங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்விமிங் பூல் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அபார்ட்மெண்டோட கிரில் ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. கார் பார்க்கிங், கார்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணணும் நாளைக்கு. சோ இது எங்க கார். திஸ் இஸ் அவர் கார். பாவம் எப்படி இருக்கு பாரு குளிர்ல. சோ இதுதான் இது வந்து பேக் சைடு ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரீஸில் எவ்வளோ அழகாக அது வந்து டெபாசிட் ஆகிருக்கு பாருங்களேன். இப்போ டெம்பரேச்சர் வந்து கரண்ட்டாக வந்து -4 இருக்குது. யூஸ்வலி கிறிஸ்மஸ் அப்போ இந்த மாதிரி வந்து ஸ்னோ பெஞ்சதுன்னா அது பேர் ஒயிட் கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் அப்போ பெய்யல, அதுக்கு பதிலாக கொஞ்சம் லேட்டாக பெஞ்சிருக்கு. இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட பைக் ஸ்டாண்ட். பாவமாக இருக்கு இந்த சைக்கிள்ஸ்லாம். இது வந்து மெயின் ரோடுக்கு போகிற வழி. ஓ மை காட் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அப்பார்ட்மெண்ட், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வெஸ்ட் க்ரீக். ஸ்னோவி ஸ்னோவி டே. கண்டிப்பாக இந்த வீக் ஃபுல்லாக லீவ் விட்டுருவாங்க ஜாலி. இப்போதான் நம்ம சூரியன் வெளில வந்திருக்காரு கொஞ்சமாவது நம்மளுக்கு. ஸோ இங்கே ஒரு டாக் வாக்கிங் கூட்டு போகிறாங்க. இவங்க கார் கிளீன் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை தடவை ஸ்னோ வந்தாலும் ஸ்னோ மட்டும் ஒரு அழகு தாங்க. இது நாங்கள் பண்ண ஸ்னோமேன், இது என் பையன் பண்ணது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.